ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே, எபிசோட் 129, ஸ்டோரி டெல்லிங் சீசன். யார் யாருக்கு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க? ஆதி பாருக்கு ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்க போகிறாரா, இல்லை பாரு ஆதிக்கு ஏதோ ஒரு கதையை சொல்ல போகிறாளா? எதை பற்றி ஆதி பாரு பேச போகிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்றதில் எபிசோடில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே நாள் இரவு நேரம், ஆதி ரூம். ஆதி, ஒய் நிஜமாவே ஒயர் ஃபுல்லாக இருக்கா, இல்லை என் மேலே அந்த கூத்தில் சாப்பிட்லையான்னு கேட்குறாரு. பாரு, அப்படியெல்லாம் இல்லைம்மாம்மா, அது ஒரு பெரிய கதைன்னு சொல்கிறா. ஆதி, அப்படியா, சரி வான்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சு அவனும் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்புறம் ஆதிக்கு தான் கன்னத்தில் கை வச்சு இப்போ கதை சொல்லுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. பாரு சிரிச்சுக்கிட்டே, கணேசா மத்தியானம் கடைக்கு போகும்போது ரோட்டில் பார்த்தோம்மாம்மா, அவன் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னான். சரி, அப்பாவுக்கு தெரியாமல் கோயிலுக்கு வாடா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொன்னேன்னு சொல்கிறா. அதுக்கு ஆதி, அவனை வீட்டுக்கு வர சொல்ல தானே, இல்லைனா நீ போக வேண்டியதானேன்னு கேட்குறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு, நான் அப்படி தான் சொன்னேம்மாம்மா, ஆனால் அவன்தான் தன்னால் ஏற்கனவே வந்த பிரச்சனை போதும், இனியும் எதுவும் வர வேணான்னு சொல்லிட்டான். கோயிலுக்கே நான் ரொம்ப வற்புறுத்தி தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறா. ஆதி, அப்புறம் மேலே சொல்லுன்னு கேட்குறாரு. பாரு, நாங்கள் கோவிலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பா வந்துட்டாரு. ஆதி சீரியஸாக கேட்குறாரு. பாரு, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், அவர் அவன் கூட சாமி கும்பிட்டு அவனுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்து அவசர வேலைன்னு அவர் பிரசாதத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் கணேசாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அவன் பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன சாப்பிட வச்சிட்டான்னு சொல்லி சிரிக்கிறா. ஆதி இதை கேட்டு சிரிக்கிறாரு. பாரு உடனே, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஆதி, என் மச்சான் உன்னை சாப்பிட வைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நானே உன்னை சாப்பிட வச்சுருப்பேன், ஜஸ்டில் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. பாரு அதை கேட்டு சிரிக்கிறா. ஆதி பாருக்கிட்ட, சரி ஈவினிங் சாப்பிட்டது, நைட்டு எதுவும் சாப்பிடாமல் படுத்தா உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் போய் உனக்கு பால் எடுத்துகிட்டு வரேன், அதை குடிச்சிட்டு படுன்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறாரு. பாரு ஆதி கையை பிடிச்சி நிறுத்தி, எனக்கு பால் வேண்டாம் மாமான்னு சொல்கிறா. ஆதி உடனே, குழந்த மாதிரி அடம் பிடிக்காத பொண்டாட்டி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்து விடுறாரு. ஆனால் பாரு திரும்பவும் ஆதி கையை இன்னும் டைட்டாக பிடிக்கிறா. ஆதி உடனே, மாமா சொன்னால் என் செல்லம் கேட்கும் தானேன்னு கொஞ்சலாக கேட்குறாரு. பாரு அதுக்கு, எனக்கு உங்களை விட்டுட்டு தூங்க விருப்பம் இல்லை மாமா, எனக்கு பால் வேண்டான்னு சொல்கிறா. உடனே ஆதி, என்ன வளர்றன்னு சீரியஸாக முகத்தை வச்சு கேட்குறாரு. ஆதி கேட்டதுக்கு பாரு, நீங்கள் டெய்லி எனக்கு தூக்க மாத்திரை பாலில் கலந்து கொடுக்குறீங்கன்னு தெரியுமாமான்னு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறா. ஆதி உடனே தடுமாற்றமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பாரு ஆதி முகத்தை நிமித்தி, எங்க என்னை பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி கேட்குறா. ஆதி தலை குனிஞ்சிக்கிறாரு. இந்த ஷாம் உங்ககிட்ட அத்தனை தடவை பேசணும்னு சொல்லும்போதே நான் கிஸ் பண்ணியிருக்கணும், வளருவை சொல்லாதன்னு சொல்லியும் வளரிட்டான்னு திட்டுறாரு. பாரு உடனே, என் அண்ணனை தப்பாக சொல்லாதீங்க, அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா அவர் அதை யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாருன்னு சொல்கிறா. ஆதி அதுக்கு, அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம், எங்கள் ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு கேட்குறாரு. பாரு, உங்கள் பொண்டாட்டி கொஞ்சம் உஷார்னு சொல்கிறா. ஆதி அப்படியான்ற மாதிரி பார்க்குறாரு பார்வை. பாரு ஆதிக்கிட்ட, நான் எப்போவும் காலையில் சீக்கிரம் எழுந்துருவேன், எப்போவாவது லேட்டாக தூங்கினாதான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன், ஆனால் நான் இங்கே வந்திருந்த ரெண்டு நாளும் சீக்கிரமாக என்னையே அறியாமல் தூங்கிட்டேன், ஆனாலும் காலையில் லேட்டாக தான் எழுந்தேன், அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் ரெண்டு நாளாக கிச்சன் டஸ்ட்பினில் நான் அப்பாவுக்கு கொடுக்குற அதே தூக்க மாத்திரை கவர் இருந்துச்சுன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் ஆதி, ஏய் டஸ்ட்பின்லாம் நூண்டுவியானின்னு கேட்குறாரு. பாரு, நான் நைட் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக டஸ்ட்பினில் கவர் போட்டு தான் வருவேன், காலையில் பால் கவர் போடலான்னா அதில் மாத்திரை கவர் இருந்து
கண்ணில் பட்டுச்சின்னு சொல்லி முடிக்கிறா. ஆதியும் சொல்கிறாரு. பாரு அப்போ, மகேஷ் அக்காவை இன்றைக்கி கேட்டேன், கடைசியில் அவங்க கிளம்பும் போது நீங்கள் தான் நேற்று கிச்சனுக்கு வந்ததாக சொன்னாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா நீங்கள் தான் ஏடாகுணம் பண்ணியிருக்கீங்கன்னு புரிஞ்சுதுன்னு சொல்லி முடிக்கிறா. ஆதி இதெல்லாம் கேட்டு பெருமூச்சோட, இன்னைக்கு சோடி டொல்லிங் சீசன் மாதிரி போகுதுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆதி சொன்னதுக்கு பாரு, போகும் போகும், நீங்கள் பிளேட்டை திருப்பாமல் ஏன் எனக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறா. ஆதி அது வந்துன்னு இழுக்கிறாரு. பாரு உடனே பொய் சொல்லாமல் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க மாமான்னு மிரட்டுற மாதிரி கேட்குறா. ஆதி பாரு கன்னத்தில் கை வச்சு, நீ சின்னதாக ஏதாவது நடந்தாலே அதை பற்றி ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு உன்னை நீயே ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்குவ. அன்னைக்கு நடந்தது, அம்மா பேசுனது உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியும். எங்கே நீ அதை பற்றியே யோசிச்சு நீ டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவியோன்னு பயந்துட்டேன். அதான் டாக்டரை போய் பார்த்தேன்னு சொல்லி பாரு கன்னத்துலேருந்து கை எடுத்துகிட்டு பேக்கெட்டில் கை வச்சு பேசுகிறாரு. பாரு ஆதியவே பார்க்குறா. டாக்டரும் நீ டிப்ரெஷனுக்குள்ளே போக வாய்ப்பு அதிகம்னு சொன்னார். என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்க சொன்னார். விரக்தியான சிரிப்போடு, இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு அது வாய்ப்பு இல்லையன்னு சொல்லி பார்வை பார்க்குறாரு. ஆதி பாருக்கிட்ட, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்குவேன், ஆனால் நான் இல்லாதப்போ நீ எப்படி இருப்பியோன்னு யோசனையாக இருந்துச்சு. இதை கேட்டு பாரு கண்ணு கலங்குறா. ஆதி அதான் என்ன பண்ணலான்னு கேட்டேன். கடைசியாக டாக்டர்கிட்ட, நீ நைட்டு நல்லா தூங்கினா உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் நீ அன்றைக்கி மதியம் தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். அதான் டாக்டர் டேப்லெட் கொடுத்தாரு. உன்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொன்னால் கண்டிப்பாக போட்டுக்க மாட்டேன். அதான் உனக்கு தெரியாமல் பால்லன்னு ஆதி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாரு ஆதியை அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறா. ஆதி, ஓய் பொண்டாட்டி என்னாச்சு, இப்போ ஏன் இப்படி அழறேன்னு கேட்குறாரு. பாரு இன்னும் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ஏமாம்மா என்னை இவ்வளோ காதலிக்கிறீங்க, என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களேன்னு சொல்லி அழறா. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூன்னு சொல்லி இன்னும் அழறா. ஆதி பாருக்கிட்ட, ஒய் இதுக்கா இப்படி அழற, இங்கே பாரு பாருன்னு சொல்லி அவளை எழுப்பி அவள் முகத்தை கையில் தாங்குறாரு. பாரு இன்னும் தேம்பிக்கிட்டே இருக்கா. ஆதி, சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் அழ மட்டும்தான் உனக்கு தெரியுமா, அழுகையை நிறுத்து முதல்லன்னு சொல்கிறாரு. பாருவால் அழுகையை நிறுத்த முடியல. ஆதி பாரு கன்னத்தை கிள்ளி, அழாதடி என் செல்ல பூனைக்குட்டின்னு கொஞ்சலாம் சொல்கிறாரு. பாருக்கு ஆதி பூனைக்குட்டின்னு சொன்னதும் சிரிப்பு வருது. ஆதி அவள் கண்ணீரை துடைச்சி விட்டு, அதான் சிரிப்பு வந்துடுச்சே, நல்லா சிரிக்கலாமே செம்பருத்தி பூ மாதிரின்னு சொல்கிறார். பாருவும் அதை கேட்டு நல்லா சிரிக்கிறா. ஆதியுடனே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாண்டாட்டி, எனக்கு அது போதும்னு சொல்லி அவரும் சிரிக்கிறாரு. நல்லா சிரின்னு சொல்லிட்டு பாரு கன்னத்துலேருந்து கை எடுக்க பார்க்குறாரு ஆதி. ஆனால் பாரு கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. பாரு மாமா, என் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்துலேயும் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமான்னு சொல்கிறா. ஆதி பார்வையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாரு, இந்த ரெண்டு நாளும் என்ன நல்லா தூங்க வச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் தூங்குலீங்களா மாமான்னு கவலையாக கேட்குறா. ஆதி பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. பாரு, நீங்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் நிம்மதியாக தூங்கினது எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமான்னு கவலையாக சொல்கிறா. ஆதி, ஏய் அதுக்கு இல்லைன்னு ஏதோ சொல்ல வர்றாரு. பாரு உடனே, நான் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் சந்தோஷம் துக்கம் ரெண்டுலேயும் நான் இருக்கணுமாம்மா, இனி எனக்கு அந்த மாத்திரை கொடுக்காதீங்கன்னு கெஞ்சலா சொல்கிறா. ஆதி சொன்ன கேளுன்னு ஏதோ பேச வர்றாரு. ஆதி சொல்ல வர்றதுக்கு பாரு, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் எனக்கு செத்து பொழைச்சி கிடச்சிருக்கீங்க, நான் இதையே தனியாக தாண்டி தாங்கி வந்துட்டேன், இப்போ என் கூட நீங்களே இருக்கீங்க, என்னால் இந்த பிரச்சனையை தாண்ட முடியாதாம்மாம்மா, என் சந்தோஷம் என் பலம் எல்லாமே நீங்கள் தானே, நான் கீழே விழுந்தாலும்
தூக்கி பிடிக்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு இந்த மாத்திரையெல்லாம் எதுக்கு மாமா, ப்ளீஸ் மாமான்னு கெஞ்சிறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்ட பாரும் சிரிக்கிறா. ஆதி அப்போ, சரி இதை மறந்துடு, இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன், அது என்னன்னு சொல்லி பார்ப்போன்னு கேட்குறாரு. பாரு எக்ஸைட்டாக மல்லிப்பூவும் ஸ்வீட்டும் தானேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே இல்லை வேற ஒன்றுன்னு சொல்கிறாரு. பாரு அலுப்பா, உங்கள் சர்ப்ரைஸை என்றைக்கு நான் சரியாக கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறா. ஆதி அதுக்கு சொல்லிடுறேன், இரு காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்வை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. பாரு ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆதி பாருக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு, பாரு அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா, ஆதி பார்வதிக்குள்ள அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதை தாண்டி அகிலாமா எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, அதையும் தாண்டி நம்ம லோபன்ஸ் எப்படி லவ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்க, அகிலாமாவை சமாதானப்படுத்த என்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்க போகிறாங்க, இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோடுகளில் பார்க்கலாம். Thanks for the watching. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.